தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் நகராட்சியில் மூலதன் மானிய நிதி உதவித் திட்டத்தின் கீழ் புதிதாக கட்டப்பட்டுள்ள சந்தை மேம்பாடு உள்ளிட்ட முடிவுற்ற திட்டப்பணிகள் திறப்பு விழா மற்றும் மூலதன் மானிய நிதி உதவித் திட்டத்தின் கீழ் புதிய அலுவலக கட்டிடம் பேருந்து நிலையம் மேம்பாடு திட்டத்தின் கீழ் குடிநீர் திட்டப்பணிகள் உள்ளிட்ட கட்டப்படவுள்ள புதிய திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டும் விழா நடைபெற்றது. இந்த நிகழ்வில் நகராட்சி நிர்வாகம், குடிநீர் வழங்கல் துறை அமைச்சர் கேன் நேரு மற்றும் திமுக துணை பொதுச் செயலாளரும் தூத்துக்குடி நாடாளுமன்ற உறுப்பினருமான கனிமொழி கலந்து கொண்டு துவக்கி வைத்தனர். தூத்துக்குடி தெற்கு மாவட்ட திமுக செயலாளரும் மீன்வளம், மீனவர் நலன் மற்றும் கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சருமான அனிதா ராதாகிருஷ்ணன், தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் கி செந்தில்ராஜ், கூடுதல் ஆட்சியர் மற்றும் திட்ட இயக்குநர் தாக்கரே சுபம் ஞானதேவராவ், தூத்துக்குடி மாவட்ட பஞ்சாயத்து தலைவர் பிரம்மசக்தி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சியிலே நம்முடைய அமைச்சர் அவர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சி மிக அதிகமான எதிர்பார்ப்புகளோடு இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய நிகழ்ச்சி. கோடிக்கணக்கான ரூபாய்களுக்கான திட்டங்களை கட்டி முடித்து பல்வேறு திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டக்கூடிய நிகழ்ச்சியாகவும் இந்த நிகழ்ச்சி இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய அத்தனை பேரும் எல்லாருக்கும் தெரியும், தூத்துக்குடி மாவட்டம்னாலே தண்ணீர் பிரச்சனை இருக்கக்கூடிய ஒரு மாவட்டம், வறட்சியை சந்திக்கக்கூடிய ஒரு மாவட்டம், மக்கள் குடிநீருக்காக கஷ்டப்படக்கூடிய ஒரு மாவட்டம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஆண்டு மழை சரியாக இல்லாததால் இந்த சிரமங்கள் விவசாயிகளாக இருக்கட்டும், மக்களாக இருக்கட்டும், அத்தனை பேரும் சற்று அதிகமாக சிரமங்களை சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்திலே அமைச்சர் அவர்களுடைய வருகை என்பது இங்கே இன்னும் அதிகமான எதிர்பார்ப்போடு இருக்கக்கூடிய ஒன்றாக மாறியிருக்கிறது. ஏன் இவ்வளவு எதிர்பார்ப்பு? ஏனென்றால் அவரால் எதையுமே செய்ய முடியும், நினைத்ததை செய்து முடிக்கக்கூடிய ஒரு அமைச்சர் என்ற நம்பிக்கை எனக்கு இல்லை. தலைவர் கலைஞர் அவர்கள் எப்பொழுதுமே ஒரு வேலையை சரியா செஞ்சு முடிக்கணும்னா அது அவரிடம்தான் அழைத்து ஒப்படைப்பார்கள். அதனால அந்த நம்பிக்கையோடு எந்த நேற்று கூட திருச்சியிலே மகளிர் அணியுடைய அறிமுக கூட்டம், அமைப்பாளர்கள் அங்கே பொறுப்பேற்றுக் கொண்டவர்களுடைய கூட்டம் அங்கே நடைபெற்றது. அவ்வளவு சிறப்பாக அந்த கூட்டத்தை எங்களுக்காக நடத்தி தந்தவர் அவர். அது மட்டும் இல்லாமல் திடீர் என்று ஒரு மாநாட்டை நடத்த வேண்டும் என்றால் கடைசி நிமிஷத்துல ஒரு மாநாட்டை நடத்த வேண்டும் என்றால் அது எங்க நடத்தணும்னா தலைவர் கலைஞர் அவர்கள் திருச்சியிலே தான் அதை நடத்த வேண்டும் என்று அறிவிப்பார்கள். ஏனென்றால் அவர் மீது இருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை. எதை செய்துவிட்டு வா என்றாலும் அதை கட்டி எடுத்து கொண்டு வா என்று சொன்னால் வெட்டி எடுத்துக்கொண்டு வந்து தலைவர் காலையிலே வைக்கக்கூடிய ஒரு தலைநாயகராக அவர் எப்பொழுதுமே பணியாற்றி இருக்கிறார். அதே நம்பிக்கையை நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் அவர் மீது வைத்திருக்கிறார். அதனாலதான் தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய அமைச்சராகட்டும், நம்முடைய மாவட்ட ஆட்சி தலைவராக இருக்கட்டும், நாங்களாக இருக்கட்டும், அத்தனை பேரும் அதே நம்பிக்கையோடு இங்கே இருக்கக்கூடிய குடிநீர் பிரச்சனையை, இங்க அமைச்சர் மூணு தொகுதிக்காக பேசுறாரு, ஆறு தொகுதியிலும் தண்ணீர் பிரச்சனையே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த தூத்துக்குடி மாவட்டத்திலே இருக்கக்கூடிய இந்த குடிநீர் பிரச்சனையை நீங்கள் தீர்த்து தர வேண்டும் என்ற இந்த கோரிக்கையை இங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய சார்பிலே நான் உங்களிடம் வைக்கிறேன். அது மட்டும் இல்லை, இங்கே பல லட்சக்கணக்கான கிட்டத்தட்ட ஒரு கோடி மக்கள் ஒவ்வொரு நாளும் ஆண்டும் வந்து செல்லக்கூடிய
ஒரு ஊராக இந்த திருச்செந்தூர் இங்கே இருந்து கொண்டிருக்கிறது. இங்கே இருக்கக்கூடிய கோவிலுக்கு பல்வேறு பகுதிகளிலிருந்து, மற்ற மாநிலங்களிலிருந்து, தமிழ்நாட்டின் அத்தனை பகுதிகளிலும் இருந்தும் எத்தனையோ மக்கள் தினமும் வந்து சென்று கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய அடிப்படை வசதிகள் என்பது இன்னும் சரிவர இல்லாத ஒரு சூழ்நிலையை நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். ஆவுடையார் குளத்திலிருந்து இருக்கக்கூடிய அந்த சர்ப்ளஸ் சேனல் இன்னைக்கு எந்த நிலைமையிலே இருக்கிறது என்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இத்தனை மக்கள் வந்து போகக்கூடிய இந்த இடத்திலே சுகாதாரம் என்பது மிக முக்கியமான அடிப்படையான ஒன்று. இன்று இந்த கோயில், இங்கே திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய இந்த கோயிலை சரி செய்து இன்னும் மக்கள் வந்து போவதற்கு வசதியான ஒரு இடமாக மாற்றுவதற்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்களும், அது மட்டும் இல்லாமல் HCL போன்ற ஒரு பெரிய நிறுவனமும் இணைந்து இந்த இடத்தையே மாற்றக்கூடிய அளவிற்கு பணிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே இங்கே இருக்கக்கூடிய சிறு சிறு பிரச்சனைகளை நீங்கள் சரி செய்து தர வேண்டும். ஏன்னா அடிக்கடி இங்கே இருக்கக்கூடிய கோயிலுக்கு வந்து போகக்கூடியவர்கள் நீங்கள், உங்களுக்காகவும் சேர்த்துதான் நான் இந்த கோரிக்கையை வைக்கிறேன். அதனால் அதை நீங்கள் சரி செய்து தர வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா அமைச்சரும், நம்முடைய அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களும் மக்களோடு நின்று பணியாற்றக்கூடிய ஒரு அமைச்சர். எந்த நேரத்திலையும் நீங்க அவர் வீட்டு கதவை தட்டலாம், போன் அடிச்சா நேரா அவரே எடுத்து பதில் சொல்லக்கூடிய ஒரு அமைச்சர் நம்முடைய அமைச்சர். எல்லாருடைய பிரச்சனைகளையும் புரிந்து கொண்டு அதை கொண்டு போய் முதலமைச்சரிடமும் அதிகாரிகளிடமும் எடுத்து சொல்லி உங்களுக்காக பேசக்கூடிய நம்முடைய அமைச்சர் அவர்களும் இந்த கோரிக்கைகளை எல்லாம் இங்கே வைத்திருக்கிறார்கள். இதையெல்லாம் நீங்கள் நிறைவேற்றி தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அது மட்டும் இல்லாமல் திருச்செந்தூர் நகராட்சிக்கு கூடுதலாக தண்ணீர் தருவதற்காக ஒரு லைன் வேணும் அப்படிங்கிறது நீண்ட நாள் கோரிக்கையாக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய கோரிக்கை. அதையும் நீங்கள் நிறைவேற்றி தர வேண்டும். உடன்குடி சாத்தான்குளத்திலே இருக்கக்கூடிய அந்த தண்ணீர் பிரச்சனையை சரி செய்வதற்கான ஜியோவெல்லாம் போட்டுட்டீங்க, விரைவிலே அது செய்து முடிக்கப்படும். அது மட்டும் இல்லாமல் கூடுதலாக அந்த பகுதியிலே தண்ணீர் சரியாக வருவதற்கான கிணறுகள் தோண்டப்பட வேண்டிய அவசியம் இருக்கிறது. அதையும் நீங்கள் செய்து தர வேண்டும். மஞ்சள் நீர் கால்வாய் வாழவல்லான் அந்த இரண்டு பகுதியிலே இருக்கக்கூடிய தண்ணீர் மக்களுக்கு வந்து சேர்வதற்கான அந்த லைனை இணைக்க வேண்டிய அந்த கோரிக்கையும் வைக்கப்பட்டிருக்கிறது. அதனால் இது அத்தனையும் நீங்கள் நிறைவேற்றி தர வேண்டும். 6 தொகுதியிலும் இருக்கக்கூடிய இந்த தண்ணீர் பிரச்சனைகள் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய நகரங்களில் இருக்கக்கூடிய அடிப்படை வசதிகள், மக்களுக்கு தேவையான எல்லா வசதிகளையும் நீங்கள் செய்து தர வேண்டும் என்பதை என்னுடைய தொகுதி மக்களின் சார்பிலே மீண்டும் உங்களுக்கு நான் கோரிக்கையாக வைத்து கொள்ள விரும்புகிறேன். இங்கே அமைச்சர் அவர்கள் பேசும்பொழுது சொன்னார்கள், இன்று பல்வேறு கருத்துக்கள் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை பற்றி, இங்கே இருக்கக்கூடிய கோயில் நிர்வாகத்தை பற்றி, அந்த நிர்வாகத்தை ஏதோ திராவிட முன்னேற்ற கழகம், திராவிட இயக்கம் தன் கையகப்படுத்தி கொண்டு மக்களுக்கு எதிராக, பெரும்பான்மை மக்களுக்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருப்பதாக ஒரு பிம்பத்தை இவர்கள் கட்டமைத்துக் கொண்டிருக்கிறார்கள். நான் கேட்கிறேன், யாருக்கு பெரும்பான்மையிலே இருக்கக்கூடிய மக்களுக்காகத்தான் இந்த ஆட்சி, எல்லா மக்களுக்கும் ஒரு ஆட்சியாக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்றுக் கொண்ட பொழுது சொன்னது, எனக்கு வாக்களித்தவர்கள் வாக்களித்தாக்காதவர்கள் அத்தனை பேருக்குமான ஆட்சியாக இந்த ஆட்சி இருக்க வேண்டும் என்று நினைக்கிறேன் என்று. அதுபோல இங்கே பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய மக்கள் வழிபடக்கூடிய கோயில்களை ஒரு அரசு தன் நேரடி பராமரிப்பிலே வைத்துக் கொண்டு நிர்வாகம் செய்வதற்கான காரணம், அரசுக்கு
ஒரு தேவையில்லாம ஒரு வெளியில இருந்து ஒரு விஷயத்தை எடுத்து வைத்துக் கொண்டு தன்னை அவசப்படுத்திக் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அதை செய்வதற்கான காரணம் அங்கே தொடர்ந்து இருந்த தவறுகள், குழப்பங்கள், இதையெல்லாம் சரி செய்து பெரும்பான்மை மக்கள், லட்சக்கணக்கான மக்கள் வரக்கூடிய ஒரு இடம் சரியாக நடத்தப்பட வேண்டும். ஒரு கோயில் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுக்கு கோடிக்கணக்கான சொத்துக்கள் இருக்கிறது. அதை ஒரு தனியார் கையில ஒப்படைச்சு அந்த தனியார் அங்கே செய்யக்கூடிய தவறுகளுக்கு அரசாங்கம் உடந்தையாக இருக்க வேண்டுமா, அதை பார்த்துட்டு இருக்கணுமாங்கிறதான் நம்முடைய கேள்வி. அதை உடைப்பதற்காகத்தான் இந்த நிர்வாகத்தை அரசு எடுத்து நடத்துகிறது. ஆனா பிஜேபி போன்ற சில கட்சிகள் வைக்கக்கூடிய கோரிக்கை என்ன என்றால், இந்த கோயில்ல இருக்கக்கூடிய நிர்வாகத்தை, கோயில் சொத்துக்கள் உட்பட எல்லாத்தையும் கொண்டு போய் தனியார் கையில கொடுத்து அது யார் கையில போகும்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? இப்படி தவறுகள் நடப்பதற்காக ஒரு வழியை அவர்கள் உருவாக்க நினைக்கிறார்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அரசு நாம் பொறுப்பேற்றுக் கொண்ட பிறகு, திராவிட முன்னேற்ற கழகம் பொறுப்பேற்றுக் கொண்ட பிறகு, கோடிக்கணக்கான கோயில்களுடைய சொத்துக்களை மீட்டெடுத்திருக்கக்கூடிய நிகழ்வு நடந்திருக்கிறது. கோயிலுக்கு சேர வேண்டிய சொத்துக்கள் தனியார் கையிலிருந்து மீட்டெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையை உருவாக்கி காட்டியிருப்பது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி. இந்த கோயில்களை பாதுகாக்கக்கூடிய அரசாகவும் இன்று இருக்கக்கூடிய நம்முடைய அரசு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதனால தொடர்ந்து கடவுளை வைத்து, மதங்களை வைத்து, ஜாதியை வைத்து, இனத்தை வைத்து பொய் பிரச்சாரங்களை இவர்கள் செய்து கொண்டு மக்களை பிரித்து அரசியல் செய்ய நினைக்கக்கூடியவர்களிடமிருந்து மக்கள் கவனமாக இருக்க வேண்டும். நாம் ஒற்றுமையாக, எந்த மதமாக இருந்தாலும், எந்த மொழியாக இருந்தாலும், இனமாக இருந்தாலும், ஜாதியாக இருந்தாலும், நம்முடைய ஒற்றுமையில்தான் நம் வாழ்வு இருக்கிறது, தமிழகத்தின் எதிர்காலம் இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு நாம் செயல்பட வேண்டும். அந்த அத்தனை பேரையும் ஒருங்கிணைத்து எல்லோரையும் சமமாக பார்க்கக்கூடிய ஆட்சி, திராவிட இயக்க ஆட்சி, திராவிட மாடல் ஆட்சி, திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி, அதற்கு நீங்கள் என்றென்றும் உறுதுணையாக இருக்க வேண்டும். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.